கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாரிதி. அபீதிஸ்தவத்தின் 13, 14, 15 ஸ்லோகங்களின் அர்த்தங்களை ஆச்சாரிய அனுகிரகத்தினால் அனுபவிப்போம். அபீதிஸ்தவம் என்னும் பயம் நீக்கும் ஸ்தோத்திரம் சுவாமி தேசிகன் மிக கிருபையோடு நமக்காக அருளி செய்தார். இந்த ஸ்தோத்திரத்திலே முதல் ஸ்லோகம், பரஞ்சோதியான எம்பெருமான் நமக்கு எல்லா பயங்களிலிருந்தும் பாதுகாப்பு கொடுப்பார் என சொல்ல வந்தது. இரண்டாவது ஸ்லோகத்திலே இந்த பரஞ்சோதி வடிவமான எம்பெருமான் திருவரங்கத்திலே திவ்யமங்கள விக்கிரகம் கொண்டு பள்ளி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். மூன்றாவது ஸ்லோகத்திலே தனக்கு இந்த ஸ்தோத்திரத்தை செய்யும் தகுதியை எம்பெருமானே கொடுத்தான். தன் பயங்கள் அனைத்தையும் நீக்கி இந்த ஸ்தோத்திரத்தை அவனுக்கு திருவாராதனமாக சமர்ப்பிக்கும்படியான எண்ணத்தை எம்பெருமானே அனுகிரகித்தான் என்று சொன்னார். நான்காவது ஸ்லோகத்திலே பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் எம்பெருமானிடத்தில் பயம் இருக்க நேரும், ஏன்னா எம்பெருமான் கீழே எம்பெருமானுக்கு பணி செய்யும் தேவதைகள் இவர்கள். ஆனால் நாமோ எம்பெருமானுக்கு அன்பாலே ஆட்செய்யக்கூடியவர்கள், இப்பேற்பட்ட நமக்கு எந்த விதமான பயமும் இருக்காது என்று உறுதி கூறினார். ஐந்தாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானை வழிபடும் பல வழிகளை வகுத்து கொடுத்தார். எம்பெருமானை துதிப்பது, தியானிப்பது, பாடுவது, பிரதட்சணம் செய்வது என்று மனோவாக்காயங்களிலே நாம் கைங்கரியங்களில் ஈடுபட முடியும் என்று காண்பித்து கொடுத்தார். இப்படியெல்லாம் நாம் செய்தோமானால் ஆச்சாரிய அனுகிரகம் பெற்று உபாயத்திலே மூண்டு பிரபன்னர்களாக ஆகலாம் என்று சொன்னார். இப்பேற்பட்ட பிரபன்னனுக்கு மரண பயமும் கிடையாது என்பதை ஆறாம் ஸ்லோகத்திலே சொன்னார். பிரபத்தி செய்து முடித்த பிறகு உத்தர கிருத்தியத்திலேயோ அல்லது பிரபத்தி செய்யாதவர்கள் பிரபத்தி செய்வதற்காக ஒரு உபாயமாகவோ எம்பெருமானின் திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று ஏழாம் ஸ்லோகத்திலே சொன்னார். எட்டாவது ஸ்லோகத்திலே இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணுபவர்களுடைய இருப்பிடம்தான் இவனுக்கு திருக்கோயில், கோட்டை, ராஜதானி, தபோவனம் என்றெல்லாம் கொண்டாடி சொல்லுவார் எம்பெருமான் என்பதை காண்பித்து கொடுத்தார் சுவாமி. ஒன்பதாவது ஸ்லோகத்திலே இப்படி திருநாம சங்கீர்த்தனம் நாம் செய்வது நமக்கு எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் தர வல்லது என்று காண்பித்தார். இப்படி புருஷார்த்தங்களுக்காக நாம் உபாயங்கள் செய்யும் பொழுது நம் பாபங்கள் இடையூறாக வந்துடுமோ என்கிற பயமும் நமக்கு வேண்டாம் என்று சொன்னார் ஒன்பதாவது ஸ்லோகத்திலே. என்ன, எம்பெருமானுடைய தயையானது இந்த இடையூறுகளான பாபங்களையும் போக்க வல்லது என்று காண்பித்து கொடுத்தார். மேலே பத்தாவது ஸ்லோகத்திலே உலகத்து சிற்றின்பங்களுக்கு நாம் ஆசைப்படுவது மீன் தூண்டிலே இருக்கும் உணவுக்கு மீன் ஆசைப்படுவது போல் என்று சொல்லி இந்த ஆசையாகிற பயத்தை தரக்கூடிய ஆசையாகிற மோகத்தை போக்கி நமக்கு நல்வழியை காட்டி சாஸ்திரங்களிலே ஈடுபாட்டை உண்டாக்கி அனுகிரகிப்பார் எம்பெருமான் என்பதை சொன்னார். பதினோராவது ஸ்லோகத்திலே எம்பெருமான் ஏன் ஆயுதங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வியை கேட்கிறார் ஆச்சாரியன். என்ன, எம்பெருமான் நிர்பயன் என்று பெயர் கொண்டவனாச்சே, யார்கிட்டேந்து பயம் இருப்பதனால் இவன் ஆயுதங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று வியந்து அதற்கு பதிலையும் எம்பெருமான் அளித்து விட்டான் என்பதை ஆச்சாரியன் சொல்லுகிறார். எம்பெருமான் தனக்கு ஆத்மானு தான் நினைத்திருக்கும் ஞானிகளை, பக்தர்களை ரட்சிப்பதற்காகவே ஆயுதங்கள் தரித்து கொண்டுள்ளான் என்பதை சொன்னார். பன்னிரண்டாவது ஸ்லோகத்திலே ஞானிகள், பக்தர்கள் என்றால் யார் அப்படிங்கறதை அழகாக காண்பித்து கொடுத்தார். எவன் ஒருவன் இந்த உலகத்து பந்துக்கள் இடத்திலேயும் தனம், ஐஸ்வர்யம் போன்ற
விஷய சுகங்களிடத்திலேயும் விரக்தி வைத்திருக்கிறானோ அவனே ஞானி என்று சொன்னார். இப்பொழுது 13வது ஸ்லோகத்திலேயும் இந்த ஞானிகளை பத்தி இன்னும் சில விஷயங்களை சொல்லுகிறார். 13வது ஸ்லோகம். நவக்துமபி சக்யதே நரக கர்ப்பவாசாதிகம் வபுஷ்ச பஹுதா துகம் நிபுண சிந்தனே தாதிருஷம் த்ரிவிஷ்ட பமுகம் ததா தவ பதஸ்ய தே தீபதஹ கிமத்ர ந பயாஸ்பதம் பவதி ரங்க பிருத்வீபதே. எம்பெருமானை கூப்பிடுகிறார், ரங்க பிருத்வீபதே, திருவரங்கத்துக்கு அரசனே, ஞானிகளுக்கு எதிலிருந்து பயம் உண்டாகிறது என்பது நன்கு தெரியும் அப்படிங்கிறார். பயம் ஆஸ்பதம், எது பயத்துக்கு ஆஸ்பதமோ, எது அச்சத்தை தருவதோ, அதை நன்கு அறிந்தவர்கள் இந்த ஞானிகள். எதெல்லாம் அச்சம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டா நரக கர்ப்பவாசாதிக்கம் என்கிறார். நரகவாசம் கர்ப்பவாசம் ரெண்டுமே பயத்தை கொடுக்குமா? இந்த பிறவியிலே பாப புண்ணியங்கள் செய்வதனால் நமக்கு ஸ்வரகமோ ஸ்வர்க்கமோ நரகமோ கிட்டும். அதுல நரகம் கிட்ட எடுத்தோம்னா அதுல நடக்கக்கூடிய கொடிய செயல்கள் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. சரி, அதெல்லாம் அனுபவிச்சு கழிச்சு அடுத்த ஜென்மத்துக்கு வரும் பொழுது எப்படி வரணும்னு கேட்டா கர்ப்பவாசத்துல இருந்துட்டு வரணும். அதுவும் மிக கொடியது. அதற்கு மேலே இந்த சரீரம் கொள்வது, ரத்தம் மாம்சம் கொழுப்பு முதலியன கலந்த இந்த சரீரத்திலே இருப்பதே பெரிய பயம் என்கிறார். வபுஷ்ச பகுதாதுகம் அப்படிங்கிறார். புகு என்றால் ஷரீரம். இதெல்லாம் நமக்கு பயத்தை அச்சத்தை உண்டாக்கக்கூடியது. சரி, இது கெட்ட செயல்கள் செய்து பாபங்கள் செய்து நரகத்துக்கு போய் கஷ்டப்படுற வாளுக்கு தானே அப்படின்னு கேட்டா இது மட்டும் இல்ல, ஒரு கால் புண்ணியம் பண்ணி ஸ்வர்க்கம் போனாலும் இதே கதை தான். த்ரிவிஷ்ட பமுகம் ததா தவ பதஸ்ய தே தீபதா என்கிறார். த்ரிவிஷ்டபன ஸ்வர்க்கம்னு அர்த்தம். அந்த ஸ்வர்க்கம் முதலிய மேல் லோகங்கள் போனாலும் இதே பயம் உண்டு என்கிறார். என்ன பயம்? ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் தங்களுடைய பதவி பறிபோயிட போறதே அப்படிங்கிற பயம் இருந்துட்டே இருக்கும். இந்திரனுக்கு எப்பொழுதும் பயம்தான், யாராவது 100 அஸ்வமேதங்கள் பண்ணி இந்திரன் பதவிக்கு போட்டிக்கு வந்துட போறார்களே அப்படின்னு பயந்துட்டே இருப்பானா? யாராவது நன்னா யஜ்யம் எல்லாம் பண்ணி புண்ணிய காரியங்கள் எல்லாம் பண்ணா அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா? அதனால அந்த லோகங்களும் பயத்தை தரக்கூடியதுதான். நரகத்திலேந்து ஆரம்பிச்சு இந்த பிருத்திவியில இருக்கிற ஜன்மா, அதுக்கப்புறம் ஸ்வர்க்கம், எல்லாம் பயத்தை தரக்கூடியது அப்படின்னுட்டார். இப்படி இதெல்லாம் பயத்தை தரக்கூடியது அப்படின்னு அறிந்த ஒருவன் இருக்கிறானே, அவன் உன்னை அடையணும்னு நினைப்பான். ஏன்னா அவனுக்கு உறுதியா தெரியறது கிமத்ரன பயாஸ்பதம் பவதி என்கிறார். இதுல இருக்கக்கூடிய எதுதான் அச்சத்தை தர வல்லது இல்ல, அதனால இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு எம்பெருமானையே அடைவோம் என்று நினைப்பானாம் ஞானி. முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தோட அன்வயப்படுத்தி இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்படி ஞானி போல் நாம் இருந்தால் எம்பெருமான் நம்மளை தன்னுடைய ஆத்மாவாக கருதி எல்லா பயங்களிலிருந்தும் காப்பாற்றுவான் என்பது உறுதி அப்படின்னு சொல்லுகிறார் சுவாமி. ஆனால் இப்படி ஞானிகள் மாதிரி செயல்படுவது எவ்வளவு கஷ்டம்! இந்த உலகத்துல வெவ்வேறு இடங்கள்ல நாம் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறச்சே சில இடங்கள்ல நல்ல செயல்கள் செய்ய முடியறது, சில இடங்கள்ல செய்ய முடியறது இல்ல. சில நேரங்கள்ல நல்ல செயல்கள் செய்ய முடியறது, சில நேரங்கள்ல செய்ய முடியறது இல்ல. அப்படி இருக்கிறச்சே நம்ம எப்படி பயம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு 14வது ஸ்லோகத்திலே பதில் சொல்லுகிறார். பவந்தி முகபேதோ பயநிதானமேவ பிரபோ சுபாசுப விகல்பிதா ஜகதி தேச காலாதயா இதி பிரச்சுர சாத்வசே மயி தைஷ்யசே த்வன்னசேத் கயித்தமனுகம் பிதா த்வதனுகம் பனியஸ்சகா. பிரபோ ரங்கநாதா, இந்த உலகத்துல ஜகதி சுபாசுப விகல்பிதாக நல்லது தீயது என்று பிரிக்கப்பட்டிருக்கு. பல விஷயங்கள் தேசத்தினாலேயும் காலத்தினாலேயும் நல்லது கெட்டது அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். தேச காலாதயா,
அப்படி இருக்கும் பொழுது எந்த தேசத்துல வாசம் பண்ணினா நம்ம நல்ல காரியங்களை செய்யலாம், எங்க இருந்தா நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும், எப்போ நாம் இருந்தா பயமில்லாத காலமாக அது இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. இன்னி தேதியில உலகத்துல எங்க வாசம் பண்ணினாலும் நமக்கு பயமானது இருக்கதான் செய்கிறது. இப்ப ஏற்பட்ட இந்த வைஸ்விக மகாமாரியான கரோனாவினால அப்படி இருக்கும் பொழுது எந்த தேசம் நல்ல தேசம், எந்த தேசம் கெட்ட தேசம்னு ஏதாவது சொல்ல முடியுமோ? கெட்ட தேசம்னா பயம் இல்லாத தேசம்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எந்த தேசத்துல பயம் இல்லை, எங்கேயாவது அப்படி ஒரு இடம் இருக்கிறதா உலகத்துல அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? எம்பெருமானை நாம் நாடணும், எம்பெருமானை நாடி இந்த பயத்தை போக்கணும் அப்படின்னு அவன் கிட்டக்க பிரார்த்திக்கணும், அவனுடைய திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணணும், அவனை விதவிதமான வழிகள்ல தொழுது வழிபடணும். அப்படி செய்தால் மட்டுமே நாம் பிழைக்க முடியும். இந்த விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துல ஸ்தான விசேஷாதிகாரம் அப்படிங்கிற பகுதியில அழகியதொரு ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார். அதாவது இந்த உலகத்துல சில இடங்கள் புண்ணியத்தை தரக்கூடியது, ரொம்ப ஒசந்தது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி தேசிகனே எடுக்கிறார் அடைக்கலப்பத்துல, முக்தி தரு நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அப்படின்னு. முக்தி தரும் நகரங்கள் ஏழு அப்படின்னு எல்லாம் புராணங்கள் சொல்றது, அது உண்மைதான். அந்த ஏழு நகரங்கள் என்னன்னு கேட்டா காஷி, அயோத்தியா, அவந்தி, காஞ்சி, மதுரா, துவாரகை, ஹரித்வார் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படி இதெல்லாம் முக்தி தரும் நகரங்கள். அப்போ இந்த நகரங்கள்ல வாசம் பண்ணினா மட்டும்தான் நமக்கு முக்தி கிடைக்குமா? இந்த நகரங்கள்ல இருந்தா மட்டும்தான் நமக்கு நல்ல செயல்கள் புரிய முடியுமா? இந்த நகரங்கள்ல இருந்தா மட்டும்தான் நாம் பயம் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டா அப்படின்னு அவசியம் இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்துகிறார் சுவாமி. தேசம் அப்படிங்கிறது எதுனால வசதி பெறுகிறது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய பகவத் பக்தர்கள்னால், பாகவதர்கள்னால். எந்த தேசத்துல பாகவதர்கள் வாசம் செய்கிறார்களோ அந்த தேசமே வசந்தது. ஒரு கால் பாகவதர்கள் பக்தர்கள் ஒரு தேசத்துல வாசம் பண்ணவில்லை எனில் அந்த தேசம் அயோத்தியாவாக இருந்தாலும், அவந்தியாக இருந்தாலும், காஞ்சியாக இருந்தாலும், மதுரையாக இருந்தாலும் அதனால் பயனில்லை என்று அழகியதொரு ஸ்லோகத்தை அமைக்கிறார் ஸ்தான விசேஷாதிகாரத்துல. சா காஷீதி நசீதி புவிசா அயோத்தியேதி நாத்யாஸ்யதே சாவந்தீதி ந கல்மஷாதவதி சா காஞ்சீதி நோதஞ்சதே தத்தே சா மதுரேதி நோத்த மதுராம் நான்யாபி மான்யாபுரி யா வைகுண்ட கதா சுதா ரசபுஜாம் ரோச்சேத நோச்சேதசே என்பது இந்த ஸ்லோகம். ரொம்ப அழகாக பிராசாலங்காரத்தோட அமைத்திருக்கிறார் சுவாமி. என்ன சொல்ல வருகிறார்னு கேட்டா, இந்த பூமியில எந்த நகரம் எம்பெருமானுடைய சரிதமாகிற அமுதத்தின் சுவையை பருகும் பாகவதர்களை சுமப்பதாக இல்லையோ, புவியா வைகுண்ட கதா சுதா ரசபுஜாம் ந ரோச்சதே. அப்பேற்பட்ட நகரம் அது காஷியாக இருந்தாலும் சரி, காஷீதி நசாகஷீதி, காஷியாக இருந்தாலும் பிரகாசிப்பதில்லையாம், அது அயோத்தியாவாக இருந்தாலும் அது வாசத்துக்கு உரியதாக இருக்காதாம். சா அயோத்தியா இதி ந அத்தியாஸ்தே அப்படின்னுட்டார். அத்தகைய நகரம் அவந்தியாக இருந்தாலும், அவந்தினா உஜ்ஜைன் அர்த்தம், அது அவந்தியாக இருந்தாலும் அது நம்மளை பாபங்களிடத்திலிருந்து ரட்சிக்காது. ந அவதி அவந்தீதி கல்மஷாத் ந அவதி அப்படின்னுட்டார். அது காஞ்சியாக இருந்தாலும் நமக்கு உயர்வை கொடுக்காது. காஞ்சீதி ந உதஞ்சதி, அது மதுரையாக இருந்தாலும் நமக்கு சிறந்த பெருமையை, உத்தமம் உத்தமதுராம் என்று சொல்லக்கூடிய சிறந்த பெருமையை தராது. மதுராய்க்கு உத்தமதுராம் நதத்தே
அப்படிங்கிறார். இப்படியாக பிராசாலங்காரத்தோட ரொம்ப அழகாக அமைத்தார் சுவாமி. எந்த க்ஷேத்திரமும் புண்ணிய க்ஷேத்திரம், வசந்த க்ஷேத்திரம் என்று பெயர் பெறுவது அங்க இருக்கக்கூடிய பகவத் பக்தர்கள்னாலதான். பக்தர்கள் இருப்பதனால்தான் இந்த நகரங்களுக்கு இந்த பெருமை அந்த புராண காலங்களிலே ஏற்பட்டிருக்கு. இப்பொழுதும் அங்க பக்தர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஒரு கால் இந்த க்ஷேத்திரங்கள்ல பக்தர்கள் இல்லாமல் போயிட்டா அந்த க்ஷேத்திரங்களுக்கும் பெருமை போயிடும் அப்படிங்கறத காண்பித்து கொடுக்கிறார். எந்த தேசமாக இருந்தாலும் சரி, அங்க பாகவதர்களோட சேர்ந்து நாம் இருந்தால் நமக்கு பயம் கிடையாது. எம்பெருமான் பாகவதர்கள் இருக்கும் இடத்தை ரட்சிப்பான் என்பதை அபீதிஸ்தவத்தின் 14வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். இந்த ஸ்தான விசேஷாதிகாரத்தின் ஸ்லோகத்தை இங்கே அன்வயப்படுத்தி உலகத்திலே எந்த க்ஷேத்திரத்திலே நாம் இருந்தாலும் பாகவதர்களோட சம்பந்தம் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது ரொம்ப வசதிகள் எல்லாம் இருக்கு, ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதன் மூலம் நாம் இருக்கும் இடத்தில் பாகவதர்களினுடைய ஒலியை நாம் கேட்கலாம், அவர்கள் எழுதியதை நாம் வாசிக்கலாம், அப்படி சம்பந்தம் பெறலாம். அப்படி சம்பந்தம் பெற்றோம் எனில் எம்பெருமானின் கருணை நமக்கு அவசியம் கிடைக்கும் அப்படிங்கிறத சுவாமி சொல்லுகிறார். உன்னுடைய கருணையானது என் மீது வராமல் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா உன் கருணைக்கு நான் பாத்திரமாக இருக்கேனே, பாகவதர்களோட சம்ஸ்லேஷத்துல இருக்கிறேனே, உன்னுடைய கருணையானது என் மீது பொழிந்தே ஆக வேண்டும். மயித்வம் ந தைஷ்யசே தம் அனுகம்பிதா கஹா அனுகம்பனீயஷ்ச என்று சொல்லுகிறார். உன்னுடைய இத்தகைய கருணைக்கு நான் பாத்திரம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? பாகவதர்களுடைய மேன்மையினால் இந்த பாத்திரத்துவம் எனக்கு கிடைத்துள்ளது. அவர்கள் மீது இருக்கக்கூடிய மையலினால் நீ என்னுடைய பயத்தை அவசியம் போக்குவாய் என்று சொன்னார். இப்படி செய்வானோ எம்பெருமான், பாகவதர்கள் சம்பந்தம் இருந்தால் நம்மளை அவசியம் காப்பாத்துவான் என்பதற்கு ஏதாவது உதாரணம் உண்டோ என்று கேட்டால் அவசியம் உண்டு சொல்லுகிறேன் என்று 15வது ஸ்லோகத்திலே அழகாக அமைக்கிறார் சுவாமி. சக்ருத் பிரபதன ஸ்பிருஷாமபயதான நித்யவிரதி நச்சத்விரபிபாஷசே த்வமிதி விஸ்ருதஸ்வக்திதஹ யதோக்த கரணம் விதுஸ்தவது யாதுதானாதய கதம் விததமஸ்து தத் கிருபண சார்வபௌமே மயி. சுவாமி சொல்லுகிறார், எம்பெருமானே ராமாவதாரத்துல அழகாக நீ ஒரு விஷயம் சொன்னாய், ஒரு தடவை பிரபத்தி செய்தால் நான் அபயம் அளிப்பேன். சக்ருத் பிரபதனஸ்பிருஷாம் அபயதான நித்திய விரதி, அதை நான் விரதமாக கொள்கிறேன் என்று சொன்னாய். இப்படி சொன்ன நீ எப்பேற்பட்டவன்? ஒரு தடவை பிரபத்தி செய்தால் போரும்னு சொன்ன நீ இரண்டு நாவுகள் இல்லாதவன். ராமோ த்விர்நாபி பாஷதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நச்சத்விர் அபிபாஷசே என்று சுவாமி இந்த ஸ்லோகத்தில் எடுத்து போடுகிறார். அத்தை, இப்பேற்பட்ட நீ அவசியம் என்னை காப்பாத்துவாய் அப்படிங்கறதுல நான் உறுதியாக இருக்க முடியும். ஏன்னா நீயே சொல்லியிருக்க, உனக்கோ ரெண்டு நாவு கிடையாது. ஏதோ சொல்லிட்டு அப்புறம் பிறகு செய்யாமல் இருக்கக்கூடிய ரகம் நீ கிடையாது. சொன்னதை செய்வாய், உனக்கு ரெண்டு நாவு கிடையாது. நீ என்ன சொல்லியிருக்க? ஒரு தடவை பிரபத்தி செய்தால் போரும் காப்பாத்துகிறேன் என்று. சரி, அப்படி ஒரு தடவை பிரபத்தி செய்தான் ஒருவன், அவனை அண்டி வந்தவர்கள் சில பேர், அவர்களுடைய கதி என்னன்னு கேட்டா அதுதான் நமக்கு தெரியுமே. நமக்கு மட்டும் இல்ல, ராட்சசாலு கூட தெரியுமே என்கிறார். விதுஸ்தவது தானாதயா என்கிறார். ராட்சசர்களுக்கு கூட தெரியும் என்னாச்சு, விபீஷணன் வந்தான் சரணாகதி பண்ண, விபீஷணனுக்கு அபயம் என்று அழிச்சுட்டார் எம்பெருமான். அப்பொழுதுதான் இந்த ராமச்சரம ஸ்லோகத்தை சொன்னார், சக்ருதேவ பிரபன்னாயர் என்கிற சரம ஸ்லோகத்தை. விபீஷணனோட சேர்ந்து நாலு ராட்சசர்கள் வந்தார்கள். அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் சதுர்பிஸ்தக ராட்சசைகி என்று சொல்லுவார்கள். அந்த நான்கு ராட்சசர்களுக்கு எம்பெருமான் அபயத்தை தானே அளித்து விட்டார். ஏன்னா இவர்களுக்கு பாகவதோத்தமனான விபீஷணனுடைய சம்பந்தம் இருந்தது. அதனால ஒரு பாகவதன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி எம்பெருமான் நடப்பான். என்னை சேர்ந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு விபீஷணன் காண்பிச்சு கொடுக்க, இவர்களுக்கும் உமக்கு கொடுத்த அதே அபயத்தை கொடுக்கிறேன் என்று எம்பெருமான் சொல்லிவிட்டான்.
விபீஷணன் ஆசைப்பட்டதும் இதுதான். அவனை நம்பி வந்தவர்களுக்கு அபயம் அளிக்கடும் எம்பெருமான் அவன் நினைச்சான். அவன் நினைச்சதை அப்படியே செய்தான் எம்பெருமான். யதோக்த கரணம் அப்படிங்கிறான். எம்பெருமானுக்கு யதோக்தகாரின்னு ஒரு திருநாமம் உண்டு. திருவேக்கா அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு தமிழ்ல திருநாமம். யதோக்தகாரி அப்படிங்கிறது அதனுடைய சம்ஸ்கிருத மொழிபெயர்ச்சி. எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பாடும் பொழுது, வேகாசேது ஸ்தோத்திரம் பாடும் பொழுது சுவாமி தேசிகன் சொல்லுகிற வார்த்தை ஏ படந்தி ஜனாஸ்தேஷாம் யதோக்தம் குருதே ஹரிஹி என்று சொல்லுகிறார். யார் ஒருவர் வேகாசேது ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் வாசிப்பாரோ அவர் சொல்வது எல்லாத்தையும் கேட்பான் எம்பெருமான் அப்படின்னு விட்டார். அந்த மாதிரி தன் அடியவர்கள் சொல் பேச்சை கேட்கக்கூடியவன் எம்பெருமான், அவர்கள் நினைப்பதை நிறைவேற்றக்கூடியவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட விஷயத்தை விபீஷணன் விஷயத்திலே செய்தான். இது ராட்சசர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. இப்படி எம்பெருமான் காப்பாத்துவான் அப்படின்னு அவன் காப்பாத்தி நிரூபிச்சு காண்பிச்ச பிறகு எனக்கு என்ன பயம் இருக்க முடியும்? கதம் விததமஸ்து தத் கிருபண சார்வபௌமே மயி அப்படிங்கிறார். அடியேனும் அந்த சரணாகதன் கோஷ்டியில சேர்ந்தவன் தான். கிருபணர்களுக்கு சார்வபௌமன் நான், கைமுதலின்மை கொண்டவர்களுக்கு தலைவன் நான் என்று சொல்லுகிறார் சுவாமி. அப்பேற்பட்ட கிருபணனாகிற எனக்கு அபயம் அளிப்பதற்கு எம்பெருமான் ஏன் யோசிப்பான்? எதற்காக அவனுடைய விரதத்தை வீணாக்கிப்பான்? அவசியம் அடியேனுக்கு அனுகிரகம் செய்வான் என்று சொல்லிவிட்டார் சுவாமி. இதே ஸ்லோகத்தில் அவர் போட்டிருக்கிற பதங்களிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சுவாமியை நாம் அண்டினோமானால், சுவாமி தேசிகனை நாம் பற்றினோமானால், நமக்கும் அவரை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால எம்பெருமான் அவசியம் அனுகிரகித்து உபாயத்திலே மூல வைத்து அபயத்தை அளிப்பான் என்பது. இப்படியாக நமக்கு பயத்திலிருந்து நீக்குதல் என்பது உறுதி அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்லி 15 ஸ்லோகங்கள் வரைக்கும் முடித்தார் சுவாமி.